வணக்கம் நேயர்களே. தூய்மையான இந்தியா 2019 நமது தேசத்தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாளன்று நமது இந்திய பிரதமர் அனைத்து தரப்பு இந்தியரும் நமது தேசத்தின் தேகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அறிவிக்கப்பட்ட தூய்மையான இந்தியா 2019 மக்கள் இயக்கம். வணக்கம் நேயர்களே. கடலோர மீன் வளர்ப்பும் சுற்றுச்சூழலையும் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடல் மீன் என்பது ஒரு சிறந்த உணவு. ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி இவளோட கம்பேர் பண்ணும்போது மீன் வந்து மிகவும் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. அதனால் அதனுடைய டிமாண்ட் வந்து இப்போ பப்ளிக்கில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போ இதனால் என்னென்னா, கடல் மற்றும் ஏரி போன்ற இடங்களில் வந்து மீன் பிடிப்பது அதிகமாகிக் கொண்டே போவதனால் மீன் வளம் குறைந்து கொண்டு போகிறது. இப்போ இதே வந்து நம்ம சரிப்பட்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம நேச்சுரலாகவே அவருடைய மீன் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் கடினமான வேலை. அப்போ மீன் வளர்ப்பதுங்கிறது ஒரு சிறந்த முறை. அதன் மூலம் நம்ம மீனை வளர்த்து நம்ம மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதை ஓரளவுக்கு நம்ம சமன்படுத்தலாம். மற்றும் இல்லாமல் மீன் வளர்ப்பில் பொரிப்பகங்களில் மீன் குஞ்சுகளை பொறித்து அவைகளை கடலில் விட்டு அந்த குறைந்து வரும் அவைகளின் பாப்புலேஷன்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் என்ற முறையை யூஸ் பண்ணி நம்ம வந்து மீன் வளர்த்தோம்னாக்கா அது வந்து சுற்றுச்சூழலை எந்த விதத்துலையும் பாதிக்காது. இயற்கை விவசாயம் போல் இயற்கை முறையில் நம்ம இந்த மீன் வளர்ப்பையும் செய்ய முடியும். கடலோர பகுதியில் அது மீன் குளங்களை சுற்றிலும் அலையாத்தி மரங்களை வைத்து அவைகளை வளர்க்கும்போது இது வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சொல்லுவோம். அது மீன் வளர்ப்பில் வருகின்ற அந்த சத்து பொருட்களை வந்து இந்த அலையாத்தி மரங்கள் அவை புரிஞ்சு அவை வளரும். ஸோ இதன் மூலம் நம்ம மீன் உற்பத்தியில் கிடைக்கிற வருமானம் மட்டும் இல்லாமல் அந்த அலையாத்தி மரங்களிலிருந்து கிடைக்கிற விரவப் பொருளையும் மக்கள் உபயோகிக்கலாம். அந்த அலையாத்து மரங்களே வந்து இயற்கை சீரழிவுகளின் போது, அதாவது சைக்ளோன், சுனாமி இந்த மாதிரி இயற்கை சீரழிவின் போது அந்த அலையாத்தி மரங்களே வந்து ஒரு அந்த கிராமங்களுக்கு அந்த இடங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கடல் மற்றும் நீர்ப்பரப்புகள் பார்த்திங்கன்னா 75% மேலே அவை தான் இருக்கிறது. 25% அதுக்கு குறைவாக வந்து நிலப்பரப்பு இருக்குது. நம்ம உலகில் உள்ள உயிரினங்களை பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலாக இருக்கிறது. அது கூட நான் வந்து சரியாக சொல்ல முடியாது, இன்னும் வந்து நிறையா இருக்குது. இப்படிப்பட்ட உயிரினங்களாக பயோடைவர்சிட்டி, அப்படி தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே சேர்த்து இப்போ இந்த மாதிரி உயிரினங்களை பாதுகாப்பும் வந்து நம்ம பண்ணணும். சுற்றுச்சூழல் மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து கடலில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிற கடல் அல்லது எந்த நீர்ப்பரப்புலையும் வந்து நம்ம சுற்றுச்சூழலை ஒழுங்காக வைத்திருந்தால்தான் அதில் இருக்கிற உயிரினங்களும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கடலோர பகுதிகளில் நிறையா வந்து பொல்யூஷன் அசுத்தம் ஆகுது அப்படின்னு சில கூற்றுகள் ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. அது வந்து கடலோர ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, இன்லேண்ட் அது நகரங்களில் நிலப்பரப்பில் உள்ளே ஏற்படுகிற ஆக்டிவிட்டீஸ் லைக்கு இப்போ வந்து பெஸ்டிசைடு ரெசிடியூஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துலேருந்து வருகின்ற பெஸ்டிசைடு ரெசிடியூஸு, இண்டஸ்ட்ரியல், இப்போ இதனால் கூட வந்து கடலோர பகுதிகளும் அதனுடைய மீன் வளங்களும் பாதிக்குது. இப்போ ஆனால் இந்த மாதிரி அக்வாகல்ச்சர் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். கடலோர பகுதிகளில் தொட்டிகளில் மற்றும் குட்டைகளில் வந்து மீன் இறால் போன்றைகளை வளர்ப்பதும் இல்லாமல் கடலிலேயும் வந்து நம்ம கூண்டுகளை வைத்து மீன் வளர்க்க முடியும். இப்படி பண்ணும்போது அது ஒரு சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சராக வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அமையும். இறால் மீன் போன்றவைகளை வளர்ப்பதன் மூலம் நம் நாட்டில் எதற்கும் உபயோகப்படாமல் இருக்கின்ற கடலோர பகுதியில் உள்ள உப்பு நீர் நிலைகள் வந்து நாம் நல்ல விதமாக அதை யூஸ் பண்ணி அவைகளிலிருந்து மீன் இறால் உற்பத்தி பண்ணுவதன் மூலம் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த வருமானம் கிடைக்கிறது. இதை வந்து சஸ்டைனபிள் அது எப்பொழுதுமே நல்ல முறையில் செய்யக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாதவாறு சிறந்த முறையில் பண்ண முடியும். அதற்கான எல்லா கைட்லைன்ஸும் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நன்றி.
சுதந்திரம் பெற்ற நமது தேசம் முன்னோர்கள் கட்டிக்காத்த பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் மாறி வரும் சூழலில் மாற்றம் பெறலாமா? இந்த பரந்த தேசம் பாருக்கே நாகரிகம் கற்றுத்தந்ததல்லவோ? சிற்றூர், பேரூர், வட்டம், மாவட்டம், மண்டலம், மாநிலம், நாடு, வாசல்கள், தெருக்கள், சாலைகள், மருத்துவமனைகள், உணவு விடுதிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பொது கழிப்பிடங்கள், அரசு பணியிடங்கள், பொது குளங்கள், ஆறுகள், சிற்றாறுகள், கோவில்கள், குளங்கள், குட்டைகள், தொழிற்சாலைகள், பொதுமக்கள் வசிக்கும் நடக்கும் இடங்கள், இன்னும் பல. இவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது இந்தியனாக பிறந்த நம் ஒவ்வொருவரின் கடமை என்றோ? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தூய்மையான இந்தியா 2019 இன்றே அனைவரும் செயல்படுத்த துவங்குவோம். வணக்கம். எங்கள் மத்திய உவர்நீர் மீன்வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் மத்திய அரசின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் வருகிறது. இதன் தலைமை செயலகம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்திலும், ஆராய்ச்சி நிலையங்கள் இயற்கையான உவர்நீரை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்வதற்கு ஏதுவாக மகாபலிபுரத்தின் அருகே உள்ள முட்டுக்காடிலும் மற்றும் மேற்கு வங்கத்தில் காக்கதீம் என்ற இடத்திலும் உள்ளது. எங்கள் நிலையத்தின் இயக்குனர் டாக்டர் கே கே விஜயன் அவருடைய தலைமையின் கீழ் நாங்கள் பலவிதமான ஆய்வுகளை செய்து ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு உதவி செய்து வருகிறோம். எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் மீன், இறால் மற்றும் நண்டுகளை குளங்களில் வளர்த்து நாங்கள் மீன், இறால் மற்றும் நண்டு வளர்ப்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பு வரை மக்கள் இயற்கையான நீர்வளங்களிலிருந்து மீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீன்களை எடுத்து வந்தார்கள். பட் ஆனால் மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் அவர்களுடைய தேவை அதிகமானதாலும் குளங்களில் மீன் மற்றும் இறால் வளர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கடந்த நிதியாண்டான 2014-15 பத்தரை லட்சம் டன் இறால் மற்றும் மீன் ஏற்றுமதி செய்யப்பட்டது மற்ற நாடுகளுக்காக. இதன் மூலமாக 33,000 கோடி அந்நிய செலாவணி நம் நாட்டிற்கு கிடைத்தது. இது முந்தைய ஆண்டை விட 10% அதிகமாகும். எங்கள் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோரங்களில் அமைந்துள்ள மாநிலங்களான மேற்கு வங்கம், ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் குஜராத்தில் பண்ணைகளில் மீன் மற்றும் இறாலை எவ்வாறு வளர்க்கலாம் மற்றும் அதன் உற்பத்தி திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம் மற்றும் விவசாயிகளுக்கு எப்படி உரிய பரிந்துரைகளை கொடுக்கலாம் முதலிய ஆய்வுகளை செய்து வருகிறது. அதாவது நன்னீர், மக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தும் நீரில் உப்புத்தன்மையின் அளவு 1 PPT பார்ட்ஸ் பர் 1000 தான் இருக்கும் அல்லது அதைவிட கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த உவர்நீரில் உப்புத்தன்மையின் அளவு 20 மேற்பட்டிருக்கும். அதனால் இந்த தண்ணீரை வேறு எதற்கும் பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால் இறால் ஆர் மீன் ஆர் நண்டுகளை மட்டும்தான் இதில் வளர்க்க முடியும். மேலும் பண்ணையில் மீன் மற்றும் இறால் வளர்க்கும் பொழுதே மண் மற்றும் நீரை பராமரித்து குளத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்போம். இந்த இறால் மற்றும் மீனை அறுவடை செய்த பிறகு இந்த நீரை வெளியேற்றுவதற்கு முன்பும் நீரை நன்கு சுத்திகரித்து வெளியேற்றுகிறோம். அதனால் சுற்றுப்புறத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இதனால் ஏற்படாது. உதாரணமாக ஆந்திராவில் அதிகமான இறால் பண்ணைகள் அமைந்துள்ள இடங்களில் 1996 முதல் இன்று வரை அங்குள்ள நீரை, சிற்றோடில் உள்ள நீரை பரிசோதித்து இந்த இறால் பண்ணைகளால் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை உறுதி செய்துள்ளோம். மேலும் கடலூரில் கடந்த 3 செய்த ஆராய்ச்சியின் மூலமாக இறால் பண்ணையை சுற்றியுள்ள நிலத்தடி நீரில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதையும் நிரூபித்துள்ளோம். நிறைய இடங்களில் இதனால் இந்த இறால் பண்ணைகள் மீன் வளர்ப்பினால் சதுப்புநில காடுகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருகிறமா என்று மக்கள் ஐயம் கொள்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஆராய்ச்சி மூலம் கட்டாயம் இல்லை. நேஷனல் ரிமோட் சென்சிங் ஏஜென்சி மூலமாக பிச்சாவரம் பகுதிக்கு திமேட்டிக் மேப் 1996 மற்றும் 2010 நாங்கள் பெற்று அதனை கம்பேர் செய்து பார்த்ததில் இந்த ஆண்டுக்குள் 170 ஹெக்டேர் ஏரியா
சதுப்பு நிலக்காடுகள் அதிகமாகியுள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் சுந்தர்பன் ஏரியா ஆராய்ச்சியும் இதையே வலியுறுத்துகின்றன. விவசாயிகள் இறால் மற்றும் மீன் பண்ணைகளை வளர்க்கும் போது சிலவற்றை மனதில் கொண்டு அதன்படி செய்ய வேண்டும். உதாரணமாக, நல்ல உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் நல்ல ப்ரொடக்டிவிட்டி கிடைப்பதற்கும் மற்றும் அந்த குளத்துடைய என்விரான்மெண்ட் சுத்தமாக வைத்திருக்கவும் நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். இந்த இந்த கல்ச்சர் நடக்கும் பொழுது இறாலார் மீன் வளர்க்கும் பொழுது பிஹெச் அமிலக்காரத்தன்மை 6.5 to 7.5 தான் இருக்க வேண்டும். அதை நம்ம பார்த்து கொள்ளணும். இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த சில லைம் ஆட் பண்ணி, அதாவது ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி காற்றோட்டம் ஏரேஷன் கொடுக்க வேண்டும். அந்த ஏரேஷன் நீங்கள் கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற சில தேவையில்லாத மெட்டபலைட்ஸ் வந்து ஆக்சிஜன் அடைந்து அது நல்ல விதமாக மாறி அது இறால் மற்றும் மீன் உற்பத்திக்கு அதிகமாக உதவி புரியும். உதாரணமாக அன்னைனைஸ்ட் அமோனியா இந்த வாட்டர்லன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அன்னைனைஸ்ட் அமோனியா வந்து நல்லதில்லை, ஆனால் அதுவே அதை வந்து எப்படி வந்து நம்ம கம்மி பண்ணலான்னா ஏரேட்டர் மூலமாக, ஏரேஷன் கொடுப்பதன் மூலமாகவும் அல்லது நீரை எக்ஸ்சேஞ்ச் செய்வதன் மூலமாகவும் நம்ம கம்மிப்படுத்தலாம். இதன்படி அதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் இவ்வளோ தான் இருக்குன்னு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு கல்ச்சர் முடிஞ்சிடுச்சு. கல்ச்சர் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து தண்ணியை அனுப்புறதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக வண்ணமேன்னு சொல்லிட்டு இறாலில் வெள்ளை இறால்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வெள்ளை இறால் வந்து போடுறப்ப நம்ம இந்த தண்ணியை அனுப்புறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்னே ஒன்று இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் சுத்திகரிப்பு பண்ணி அனுப்புறது. அந்த சுத்திகரிப்பு எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து செடிமெண்டேஷன் பாண்டுக்கு போகும். அங்கே செடிமெண்டேஷன் பாண்டுக்கு போகிறப்ப என்னாகும்னா பெரிய பெரிய துகள்கள்லாம் கீழே வந்து அடங்கிரும். அதுக்கப்புறம் வர நல்ல தண்ணி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பயோ பாண்டுக்கு போகும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டபலைட்ஸ் அமோனியா நைட்ரேட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா வந்து அது வந்து இறாலுடைய உற்பத்தியை வந்து பாதிக்கும். அதனால் அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம வந்து இந்த உயிர் ஊக்கிகள் மூலமாகவோ அல்லது சம் மைக்ரோ ஆர்கனிசத்தை யூஸ் பண்ணியோ நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். மேலும் இப்போ வந்து செகண்டரி அக்வாகல்ச்சர்ன்னு இருக்குது. அதாவது இது வந்து ப்ரைமரியாக இருக்கும். அங்கே போனோன்னே அங்கே வந்து சில வேறு வகையான மீன்கள் மொலாசஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அங்கே இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ணி அந்த நியூட்ரியன்ஸ் அளவை கம்மி பண்ணிடுறோம். அப்போ வந்து இப்போ என்னாச்சு, எல்லாமே தண்ணி எல்லாம் நல்லா ஆயிடும். அந்த தண்ணி தான் நம்ம வந்து வெளியில் அனுப்புகிறோம். ஸோ இதனால் சுற்றுச்சூழல் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இப்போ வந்து இந்த மாதிரி விவசாயிகளுக்கு எப்படி நாங்கள் இப்படி உதவி செய்கிறோம் அப்படின்னா, இந்த கடற்கரையோர மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுடன் கள ஆய்வு மூலம் அவங்களுடைய ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆய்வு செய்து அவங்களுக்கு ஒரு தீர்வுகளை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த வேளாண்மை முறைகள், இப்போ நான் சொன்னல நிறைய வேளாண்மை முறைகள் அது நிறைய இருக்குது. எப்படி இப்போ சாயிலை வந்து மேனேஜ் பண்ணணும், வாட்டரை மேனேஜ் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து அளக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன கெமிக்கல் போட்டு அதை வந்து அதிகப்படுத்தணும், இல்லாட்டினா வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் நம்ம வந்து இப்போ நமக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து சம் ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் நல்ல பாக்டீரியா வளர்கிறதுக்காக. அந்த மாதிரி சில நல்ல பாக்டீரியா வளர்க்குறதுக்கும் நம்ம வந்து தண்ணியில் ப்ரோபயாட்டிக்ஸ்னு அப்ளை பண்ணுவோம். அது என்ன பண்ணுனா நல்ல பாக்டீரியா அளவை அதிகப்படுத்தி அது மூலமாக சம் மினரலைசேஷன்லாம் நடந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மி பண்ண வைப்போம். அதெல்லாம் எப்படி நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சொல்கிறோன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஃபார்மர்ஸ் இன்ட்ராக்ஷன் மீட்டு நடத்துவோம். எல்லா மாநிலங்களும் இந்தியா ஃபுல்லாகவே போவோம். ஏன்னா வந்து இந்த உவர்நீருக்கு நாங்கள் தான் வந்து மெயின் இன்ஸ்டிடியூட்டு. உவர்நீருக்கு எங்களுடைய நிலையம் இந்த ஆராய்ச்சி நிலையம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஃபார்மர்ஸ் இன்ட்ராக்ஷன் மீட்டை நடத்தி அவங்களுக்கு நாங்கள் அவங்கவுங்களுடைய லாங்குவேஜில் நாங்கள் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், சுற்றுப்புறமும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய அந்த குளத்துடைய என்விரான்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க விவசாயிகளும் நல்ல உற்பத்தி கிடைக்கும் அவங்களுக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் எங்களுடைய வெப்சைட்டில்
ஃபார்மர்ஸ் கார்னர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் விவசாயிகள் அவங்களுடைய என்ன விதமான சந்தேகங்களையும் அனுப்பலாம். நாங்கள் உடனே அதுக்கான தீர்வை அனுப்புவோம். ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் மொபைல் மூலமாகவும் எஸ்எம்எஸ் அனுப்பியும் விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லா விதத்திலையும் விவசாயிகளுக்கு வந்து ஹெல்ப் உதவி புரிகிறோம். இது எல்லாத்தையும் மேலாக விவசாயிகள் இந்த ஆக்சுவலி இந்த குளங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். அதாவது இந்த கடலோர இடத்துல தான். இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ மண்ணையோ தண்ணியோ அவங்க ஆராய்ச்சி செஞ்சு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்களுக்காக எளிதாக அவங்களே அந்த அந்த தூரமான இடத்துலையும் குளத்தில் நீரை பராமரிப்பதற்கு எவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு மிக குறைந்த விலையில் நிறைய கிட்டு, அதாவது இப்போ வந்து கிட்டுகளை நாங்கள் உருவாக்கி அறிமுகப்படுத்தியுள்ளோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமோனியா கிட்டு, அண்ட் தென் ஹார்ட்னஸ் கிட்டு. ஹார்ட்னஸ்னால் கால்சியம் எவ்வளோ இருக்குது, மெக்னீஷியம் எவ்வளோ இருக்குதுன்னு வாட்டரில் பார்க்குறதுக்கு. அதை பார்த்து நாங்கள் எல்லாமே சொல்லிடுவோம். இப்போ இதுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி கிட்டை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். அமோனியா கிட்டு, தென் டிசால்வ்ட் ஆக்சிஜன். டிசால்வ்ட் ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியமானது, நான் முதலே சொன்னேன் நான். அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நாளைக்கே அது வந்து மாறும். காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே வந்து மத்தியானம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் நைட்டு திருப்பியும் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்காக ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்துகிட்டு வந்து லேபில் கொடுத்து சரி பண்ண முடியாது. இப்போ அந்த கிட்டை யூஸ் பண்ணி உடனே அவங்க ஃபார்மர்ஸ் இது பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இமீடியட்டாக ரெக்ளமேஷன் மெஷர்ஸ் அவங்க வந்து எடுக்கலாம். அதனால் அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எம்ஓயு இந்த ஃபார்மர்ஸு இல்லாட்டினா அவங்களோட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பாண்ட்ஸ் மாதிரி பண்ணுறோம். அதாவது இப்போ வந்து வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அந்த பலவே கிடாங்கள்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். அதாவது நீங்கள் இந்த நண்டு வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக ஒரு கல்ச்சருக்கு மட்டும் எல்லா விதமான இன்புட்டையும் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அது மூலமாகவும் அது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இறால் வளர்க்குறதுக்கும் நண்டு வளர்க்குறதுக்கும் அப்புறம் மீன் வளர்க்குறதுக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி அது இந்த க்ராப் ஃபுல்லாகவே நாங்கள் போய் பார்ப்போம். போய் பார்த்து ஒன்ஸ் இன் 15 டேஸ் இல்லைன்னா வந்து ஒன்ஸ் இன் எ மந்த், ரொம்ப தூரமாக இருந்தால் ஒன்ஸ் இன் எ மந்த்து போய் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் பண்ணுவோம். அவங்களும் எப்போ வேணாலும் ஃபோன் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் வெப்சைட்டின் பெயரை குறித்து கொள்ளுங்கள், www.cibea.res.in. நீங்கள் இது உள்ள நீங்கள் போய் பார்க்குறப்ப அதில் எல்லா விதமான கண்டென்ட்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது மூலமாகவும் எப்படியெல்லாம் இறால் மீன் மற்றும் நண்டுகளை வளர்க்கலாம் எல்லாமே அதில் இருக்குது. இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மர்ஸ் கார்னர் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்க, நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். பண்ணை மீன் மற்றும் இறால் வளர்ப்பு மூலம் மக்களுக்கு புரதச்சத்து அதிகமான சத்தான உணவு எளிதாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாட்டுக்கு அந்நிய செலாவணியும் மக்களுக்கு வேலைவாய்ப்பும் அதிகமாக கிடைக்கிறது. அதனால் விவசாயிகள் கடலோர பகுதிகளில் உள்ள உவர் நீரை நன்றாக பயன்படுத்தி குளங்களில் இறால் மீன் மற்றும் நண்டுகளை வளர்ப்பதினால் அவர்களும் பயன்பெறுவார்கள் மற்றும் அதனுடைய சுற்றுச்சூழலும் நன்றாக பாதுகாக்கப்படும். பண்ணை இறால் வளர்ப்பு பற்றி நிறைய மக்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்நிகழ்ச்சி மூலம் இதை விளக்கி கூற எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. சுதந்திரம் பெற்ற நமது தேசம் முன்னோர்கள் கட்டிக்காத்த பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் மாறி வரும் சூழலில் மாற்றம் பெறலாமா? இந்த பரந்த தேசம் பாருக்கே நாகரிகம் கற்றுத்தந்ததல்லவோ? சிற்றூர், பேரூர், வட்டம், மாவட்டம், மண்டலம், மாநிலம், நாடு, வாசல்கள், தெருக்கள், சாலைகள், மருத்துவமனைகள், உணவு விடுதிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பொது கழிப்பிடங்கள், அரசு பணியிடங்கள், பொது குளங்கள், ஆறுகள், சிற்றாறுகள், கோவில்கள், குளங்கள், குட்டைகள், தொழிற்சாலைகள், பொதுமக்கள் வசிக்கும் நடக்கும் இடங்கள், இன்னும் பல. இவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது இந்தியனாக பிறந்த நம் ஒவ்வொருவரின் கடமை என்றோ
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தூய்மையான இந்தியா 2019 இன்றே அனைவரும் செயல்படுத்த துவங்குவோம். இந்த இடத்தில் சுமார் 55 ஏக்கர் பரப்பளவில் இந்த கூரையை அமைத்துள்ளார்கள். போட்டதே போட்டாங்க, கூரையை முழுசும் போட வேண்டியதானே. உண்மைதான், மொத்தம் 60 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த இடத்தில் 55 ஏக்கர் இடத்தில்தான் இந்த சோலார் பேனல் எனப்படுகிற இந்த கூரையை அமைத்துள்ளார்கள். நாம் சிந்திக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐயா கனகராஜ் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. 2010 டிசம்பரில் கமிஷன் செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. 5 மெகாவாட் கெப்பாசிட்டி உள்ளது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 25,000 யூனிட் ஜென்ரேஷன் செய்யும் கெப்பாசிட்டி. இது சோலார் சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரித்து கவர்மெண்ட்டுக்கு TNEB-க்கு கொடுக்கப்படுகின்ற அமார்பஸ் சிலிக்கான் தின்ஃபில் சோலார் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஐம்பத்து 55 ஏக்கர் பரப்புள்ள இந்த சூரிய மின்சார தொழிற்சாலை அமைக்க சுமார் 100 கோடி ரூபாய் செலவு. 60 ஏக்கர் நிலம், 64,000 போட்டோவோல்டாய்க் செல்கள், செல்களை தாங்கி நிற்கும் உலோகச் சட்டங்கள், மின் கடத்திகள், மின் சேர்க்கை பெட்டிகள். மின்சாரம் தயாரிக்கிறதுக்காகவா அமைச்சிருக்காங்க இந்த கூரையை? நாம் தயாரிக்கும் அளவை விட மின்சார தேவை அதிகமாகிவிட்டது. உங்களுக்கும் நன்றாகவே தெரியும், வரவு 8 அணா என்றால் செலவு 10 அணா என்றால் என்ன செய்வது? மின்சாரத்தை நாம் பயன்படுத்தும் விதம் அதிகரித்து விட்டது. பல விதங்களில், பல்வேறு உபகரணங்களில், பல்வேறு ரூபங்களில் பயன்படுத்தும் மின்சார செலவு அதிகரித்து விட்டது. நாம் உற்பத்தி செய்யும் அளவை விட முழுக்க முழுக்க உண்மையிலேயே பயன்படுத்துகிறோமோ என்றால் அதுவும் இல்லை. இந்த சோலார் பேனல்களை பயன்படுத்தி எப்படித்தான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறதோ பார்க்கலாம். சோலார் பேனல்கள் எனப்படும் இந்த சூரிய ஒளி தாங்கும் கூரைகளில் இரசாயனங்கள் பூசப்பட்டுள்ளன. இந்த இரசாயன பூச்சுக்கள் சிறு பட்டைகளாகவும், இவற்றை இணைக்கின்ற மின் கடத்திகள் இடையிடையே மெல்லிய கோடுகளாகவும் தெரிகின்றன. சூரிய ஒளியை உறிந்து சூட்டையல்ல, போல்டோவோல்டோய்க் என்ற முறைப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இரசாயனங்களின் பூச்சு, அவற்றை இணைக்கும் மெல்லிய மின் கம்பிகள், காட்மியம் டெல்லுரைடு, காப்பர் இண்டியம் செலினைடு, கேலியம் ஆர்சனைடு, பாலிமர், சிலிக்கான் தின்ஃபில்ம் என பல வகையான இரசாயனங்கள். இவற்றில் சிலிக்கான் எனப்படுவது மணல்தான். ஒளியை உறிந்து மின்சாரம் தயாரிக்க வல்ல வண்ண சாயங்களும் உள்ளன. இந்த தட்டுகளில் காணப்படும் இரசாயன பூச்சை மெல்லிய மின்கடத்திகள் இணைத்து, இங்கு காணப்படும் ஒவ்வொரு செவ்வகத்தகட்டையும் இணைத்து, இந்த இடத்தில் 60,000 தட்டுகளுக்கு மேல் உள்ளன. ஒவ்வொரு தட்டும் 90 வாட் மின்சக்திக்கு மேல் உற்பத்தி செய்யும் திறனுடையவை. இந்த தட்டுகளின் ஒட்டு மொத்த மின் உற்பத்தியையும் ஒன்றாக்கி கட்டுப்பாட்டு அறைகளில் இந்த மின்சாரத்தின் தரத்தை மாற்றி தேசிய மின் இணைப்பில் சேர்ப்பதுதான் இங்கு நடக்கின்ற முக்கிய பணி. ஆக மின்சாரம் சூரிய ஒளியிலிருந்தும் கிடைக்கிறது. இவை மின் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள கருவிகள். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் மின்சக்தியை அப்படியே மின்வாரிய இணைப்பில் இணைத்தால் என்ன? முடியாது. இந்த சோலார் தட்டுகளிலிருந்து வரும் மின்சாரம் டைரக்ட் கரண்ட் எனும் நேரடி வகையை சார்ந்தது. இதை சரியான முறையில் கட்டுப்படுத்தி மின்வாரியத்தின் மின்சாரத்தன்மைக்கு ஏற்ப மாற்றி அளவையும் நிர்ணயித்து வாரியத்தின் மின் இணைப்புக்கு மாற்றுவதும் இந்த கட்டுப்பாட்டு அறையின் கருவிகளின் பணி. ஒரு விஷயம் தெரியுமோ? சூரிய ஒளியின் அளவில்
சுமார் 18% வரை தான் நம்மால் மின் உற்பத்திக்கு பயன்படுத்த முடிகிறது. மழைக்காலங்களிலும் மேகமூட்டமான நாட்களிலும் மின் உற்பத்தி தடைபடுகிறது. இங்கு சூரிய ஒளி இல்லை என்றால் மின்சக்தி இல்லை. நமது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சுமார் 300 நாட்களுக்கு சூரிய ஒளிக்கு பஞ்சமில்லை. சரி, நாம் முன்னர் கண்ட காட்சிகளில் இந்த சூரிய ஒளி வாங்கும் தட்டுகள் சரிவாக வைக்கப்பட்டுள்ளதின் பயன் என்ன? முதலில், சூரியன் உதயத்திலிருந்து மறைவது வரை நிறைய அதிக அளவு சூரிய ஒளி விழும் பலன். மற்றவை மழை நீரும் பனி நீரும் விழுந்தால் வழிந்தோடும் விளைவு. நம் வீடுகளில் கூட இந்த சோலார் பேனல்களை வைத்து பயன்பெறலாம் என்று தோன்றுகிறது. தாராளமாக செய்யுங்கள். சிறு காற்றாலைகளையும் சேர்த்து நிறுவுங்கள். பகலில் சூரிய ஒளி மின்சாரத்தை சேர்க்கலாம். இரவிலும் பகலிலும் காற்று வீசும் நேரங்களில் காற்று சக்தி சேர்க்கலாம். உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்ற குறளுக்கு ஏற்ப நமது தேசத்தின் தேகத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் உறுதி மேற்கொள்வோம். மீண்டும் வரும் வாரம் வெள்ளியன்று மாலை 3:30 மணிக்கு தூய்மையான இந்தியா 2019 மக்கள் இயக்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.